அன்புள்ள பிள்ளைகளே, அல்லாஹ்வுடைய படைப்பில் அற்புதமான ஒரு விலங்கு, அதே நேரம் நாம் அசிங்கமாக பார்க்கக்கூடிய ஒரு விலங்கு, அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு கதையோடு உங்களை சந்திக்க விரும்புகிறேன். எங்களுக்கு யார் மீதாவது கோபம் என்று சொன்னால் நாங்கள் திட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ஒன்றுதான், போடா நாய். நாய் என்றால் நஜீஸ் என்பது எங்களுக்கு தெரியும், அதிலே ஒரு அசுத்தம் இருக்கிறது. ஆனால் அந்த நாயிடம் ஒரு சிறப்பான பண்பு இருக்கிறது, அதுதான் நன்றி உணர்வு. நாம் எப்போதாவது உதவி செய்தாலும் தனக்கு உதவி செய்தவர்களுக்கு துரோகம் செய்யாது, தன்னை வளர்த்தவர்களுக்கு எப்போதும் நன்றி உணர்வோடு அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இருக்கும். அதனால்தான் நாய் நஜீஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் கூட பல சந்தர்ப்பங்களில் நாயை வளர்ப்பதற்கு அனுமதித்திருக்கிறது. வீட்டுக்குள் நாய் வளர்க்கக்கூடாது. எந்த வீட்டுக்குள் நாய் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குகள் வரமாட்டார்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதே நேரம் பாதுகாப்புக்காக நாய் வளர்க்கலாம். பயிற்றப்பட்ட நாய், பயிற்சி கொடுத்து நாயை வேட்டை பிராணிகளை வேட்டையாடுவதற்கு பயன்படுத்தலாம். விவசாய நிலங்களை அல்லது கால்நடைகளை பாதுகாப்பது விவசாயத்துக்காக, ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் அதாவது அவற்றை பாதுகாப்பதற்காக, விவசாய நிலங்களை பாதுகாப்பதற்காக நாய் வளர்க்கலாம் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. தாகத்தோடு இருந்த ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த ஒரு பெண் சுவர்க்கம் சென்றார் என்கிற சம்பவத்தை நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தந்து, நாய் நஜிஸ்தான், ஆனால் அதற்காக நாங்கள் அதன் மீது மிருகத்தனமாக நடந்து கொள்ள முடியாது, அந்த நாய்க்கும் நாம் உதவி செய்ய வேண்டும், அதையும் அல்லாஹ்வுத்தாலா எங்களுக்காகத்தான் படைத்திருக்கிறார். சரி, வாருங்கள், நாயோடு சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அல்குர்ஆனிலே சூரா அல் கஹ்ஃப் என்கிற ஒரு அத்தியாயம் இருக்கிறது, அல்குர்ஆனின் 18வது அத்தியாயம். அந்த அத்தியாயம் அற்புதமான சில இளைஞர்களை பத்தி சொல்கிறது. 300 வருடங்களுக்கு மேலாக தூங்கிய ஒரு இளைஞர்கள் பற்றிய ஒரு சம்பவம் அங்கு சொல்லப்படுகிறது. அவர்களுடைய ஒரு நாயும் இருந்தது. அந்த நாயும் அந்த நல்லவர்களோடு உறவு கொண்டதினால் குர்ஆனிலே இடம் பிடித்திருக்கிறது. ஒரு ஊரை ஒரு மன்னன் ஆண்டு வருகிறான். அந்த காலத்திலே ஜனநாயகம் இல்லை, வாக்குகள் இல்லை, மீடியாக்கள் இல்லை, அரசர்கள் என்ன நினைக்கிறார்கள் அதைத்தான் செய்வார்கள். அந்த மன்னன் அந்த மக்களை எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தான். அந்த மன்னன் தன் சிலைகள் வைத்திருந்தான், அவனையே கடவுளாக அறிவித்திருந்தான், யாரும் அதுக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாட்டோடு வைத்திருந்தான். அந்த ஊரின் மன்னனுக்கு நெருக்கமான அரச பிரதானிகளுடைய சில பிள்ளைகள், இளைஞர்கள், அவர்கள் தானாக சிந்தித்தார்கள், நாம் இந்த சிலைகளை ஏன் வழிபட வேண்டும், நாங்கள் ஏன் இந்த மன்னனை கடவுளாக நினைக்க வேண்டும், இது தவறு அல்லவா, இறைவன் ஒருவன் எல்லாவற்றையும் படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான் அல்லவா என்று அவர்கள் சிந்தித்தார்கள். இப்படி சிந்தித்த இளைஞர்களை எல்லாம் அல்லாஹுத்தாலா ஏதோ ஒரு அடிப்படையில் ஒன்று சேர்த்தான். ரபத்தினாலா குழுவின் அவருடைய உள்ளங்களுக்கு இடையிலே அல்லாஹ் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தினான். அந்த இளைஞர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டு அவர்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தார்கள். இந்த செய்தி அந்த மன்னனுக்கு தெரிந்தது. அரச பிரதானிகள், முக்கியமானவர்களுடைய பிள்ளைகள், அவர்களை அழைத்து அந்த மன்னன் விசாரணை செய்தான். அப்போது அந்த இளைஞர்கள் தெளிவாக சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் கடவுள் என்று சொல்ல மாட்டோம், எங்களுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் யார் யாரையோ இறைவன் என்று சொல்கிறார்கள், ஆனால் அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது, அல்லாஹ் ஒருவனை மாத்திரம்தான் நாங்கள் இறைவனாக ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார். அப்போது அந்த மன்னன் அவர்களுக்கு ஒரு அவகாசம் கொடுத்தான், இந்த அவகாசத்துக்குள் நீங்கள் உங்களுடைய இந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறிவிட வேண்டும், இல்லை என்றால் உங்களை கொன்று விடுவோம் என்று எச்சரிக்கை செய்திருந்தான். எனவே அந்த இளைஞர்கள் பார்த்தார்கள், இந்த நாட்டில் இருந்தால் எங்களை இவர்கள் கொன்று விடுவார்கள், இல்லை என்றால் எங்களை மதம் மாற்றி விடுவார்கள், எங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் வாழக்கூடிய இந்த சொகுசான வீடுகளை, குடும்ப உறவுகளை விட்டுவிட்டு ஊரை விட்டு ஓட வேண்டும். அவர்கள் திட்டமிட்டு அவருடைய ஊரை விட்டு போனார்கள். அவர்கள் போகிற வழியிலே ஒருவர் அவர்களோடு இணைந்து கொண்டதாகவும், அவர் ஒரு விவசாயி, அவருடைய நாயும் அவர்களோட கூட வந்தது என்றும் வரலாற்றிலே இது சம்பந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த செய்தி குர்ஆனிலே இல்லை. இப்போது அவர்களோடு சேர்ந்து நாயும் போகிறது. அவர்கள் போகிற வழியில் ஒரு குகையை கண்டார்கள். தொடர்ந்து பயணம் செய்ய முடியாது அல்லவா, தங்குவதற்கு இடம் தேவை, ஒரு குகைக்குள் போனார்கள், குகைக்குள் தங்கினார்கள். இன்று அந்த குகை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அவர்களை அந்த குகைக்குள் சென்றதும் அவர்களை உறங்க வைத்தான். ஆனால் அல்லாஹ் எப்படி அவர்களை உறங்க வைத்தார் என்று சொன்னால், நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியை நீங்கள் அவர்களை பார்த்தீர்கள் என்றால் அவங்க கண்ணை திறந்து கொண்டு தான் தூங்கினான், அவங்க தூக்கத்தில் இருந்தார்கள், ஆனா பார்க்கிறவங்க அவங்க முடிச்சு கொண்டிருக்கிற மாதிரி தெரிந்தது. அவர்களுடைய நாய்
கைகளை இப்படி விரித்து கொண்டு காவலுக்கு இருப்பது போல் இருந்தது. நீங்கள் சும்மா சரி போய் எட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்கள கண்டா பயத்துல பயந்து ஓடிடுவீங்க என்று அல்லாஹு தஆலா சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்கு என்று சொன்னால் அவர்கள் நீண்ட காலம் உறங்க போகிறார்கள், சுமார் 300 வருடங்கள் உறங்க போகிறார்கள். அவர்களுக்கு ஏனைய விலங்குகளால் மற்றவர்களால் ஆபத்து வந்துவிடக் கூடாது, இதற்காக அல்லாஹ் செய்த ஏற்பாடு. நீண்ட நேரம் நாங்கள் ஒரு கட்டிலே படுத்திருந்தால் கூட அந்த இடம் வேர்த்து போய்விடும். எங்களுடைய குடும்பத்திலே வயசாளிகள் நோயாளிகள் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடியவர்களை அடிக்கடி மாற்றுவார்கள். ஏனென்றால் அந்த பெட்டிலே படுத்திருந்தால் கூட நோய் வரும், உடம்பு புண்ணாம். இதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் அவர்களை வலதும் இடதுமாக அல்லாஹு தஆலா புரட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய உடம்புக்கு சூரியனுடைய சூட்டை கூட அல்லாஹு தஆலா அவருடைய உடம்புக்கு பாதிப்பில்லாத அடிப்படையில் ஏற்பாடு செய்கிறார். இவ்வாறு அவர்கள் 300 வருஷங்கள் தூங்கிவிட்டார்கள். திரும்ப எழும்புகிறார்கள். எழுப்பினால் ஒருவர் மற்றவரிடத்தில் கேட்கிறார், எவ்வளவு நேரம் நாங்கள் தூங்கியிருப்போம் என்று. கையில ஒச்சா கட்டிருக்க போகிறார்கள் டைம் பார்க்கறதுக்கு. அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஒரு நாள் இல்லாட்டி அரை நாள் தூங்கியிருப்போம் என்று பேசிக்கிறாங்க. அப்போது அவர்கள் ஒரு ஆள், அவங்க எல்லாரும் கையில காசி கொண்டு வந்திருந்தாங்க, அதுல ஒரு ஆள்கிட்ட காசை கொடுத்து சொல்றாங்க, நீங்க போய்த்து ஊர்ல போய்த்து நல்ல சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. சாப்பாடு எப்படி சொல்லுறாங்கன்னா அஸ்கா தாம், சுத்தமான சாப்பாடு, நாங்கள் கண்டதையெல்லாம் தின்னக்கூடாது. நிறைய அதாவது கலர் கலராக பிள்ளைகளை ஏமாத்துவதற்கு நிறைய கலர் கலராக சிவப்பு மஞ்சள் நீலம் பச்சை என்று கலர் கலராக இன்றைக்கு உணவுகள் இருக்கிறது. இதெல்லாம் பிள்ளைகளுக்கு பார்த்தால் ஆசை வரும் என்பதற்காக அப்படி செய்திருக்கிறார்கள். ஆனால் உடம்புக்கு நல்லதில்லை. இவர்கள் குகையிலே போய் தங்கியிருக்கிறார்கள், ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறார்கள். சரி எதையாவது கொண்டு வாங்க தின்னுட்டு இருப்போம் என்கிற மனநிலையில் அவங்க இருக்கல, நல்ல சாப்பாடு எடுத்துட்டு வாங்க என்று அனுப்புறாங்க. போகும்போதே சொல்றாங்க, கவனமா போங்க, மாட்டிக்காதீங்க, மாட்டினா உங்களை கொன்றுவாங்க, இல்லைண்டா எங்களை அதாவது அல்ல சிலை வணக்கத்தின் பக்கம் இழுத்துருவாங்க, கவனமா போங்க என்று சொல்லி அனுப்புறாங்க. இவரும் காசை எடுத்துக்கொண்டு 300 வருஷம் தூங்கின விஷயமெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, காசை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு போகிறார். அங்கு போய் ஒரு இடத்துல பொருளை வாங்கிவிட்டு காசை கொடுக்கிறார், 300 வருஷங்கள் பழைய காசி. அந்த காசை கண்டதும் அந்த கடை முதலாளி கேட்கிறாரு, தம்பி உங்களுக்கு என்னமான புதையல்கு இது கிடைச்சா என்று கேட்கிறார். அவர் இல்லை, நீங்கள் பொருளை தாங்கன்னு சொல்லும் போது, இல்லை வாப்பா உனக்கு எங்கேயாவது நீ புதையல் எடுத்திருக்கிறாய், எடுத்திருந்தால் சொல்லு எனக்கும் தாங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போகிறது. அந்த இளைஞர் சொல்கிறார், நேற்று தான் நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த காசி இது, நீங்கள் சாமானை தாங்கன்னு சொல்லும் போது அந்த தகராறு ஏற்படுகிறது. தகராறுவே ஆட்கள் சேர்ந்து விடுகிறார்கள், இவர் பழைய காசி வச்சிருக்கிறார் என்கிற ஒரு தகராறும். அதே நேரத்தில் கடந்த காலத்தில் இப்படி ஒரு செய்தி நடந்தது, பரம்பரை பரம்பரையாக ஒரு செய்தியாகவும் போயிருக்கிறது. அப்போது இந்த இளைஞனை பிடித்து கொண்டு அரசனிடத்தில் கொண்டு போகிறார்கள். இளைஞன் பயந்து கொண்டு போறாரா, ஆ எந்த அரசன்கிட்ட நாங்கள் தப்போன்னு நினைச்சிட்டு வந்தோமோ அந்த அரசன் கையிலேயே போய் மாட்ட போறோமே என்கிற பயத்தோடு போகிறார். போனால் அந்த அரசன் செத்து அதற்கு பிறகு பலர் ஆட்சிக்கு வந்து ஒரு நல்லொரு ஆட்சியாளன் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலம். அங்கு போனதுக்கு பிறகுதான் இவர் சொல்கிறார், இந்த ஆட்சியாளருக்கு பயந்து நாங்கள் போனோம் என்று சொல்கிற போது அந்த ஆட்சியாளர் 300 வருஷங்களுக்கு முன்னால் ஆட்சி செய்தவர். அப்போதுதான் அந்த மக்களுக்கெல்லாம் நடந்த விஷயம் என்ன என்று தெரிய வருகிறது. ஆகா இந்த இளைஞர்கள் 300 வருஷங்கள் அல்லாஹ்வுடைய அற்புதத்தால் தூங்கியிருக்கிறார்கள், அல்லாஹ்வுத்தால் அவர்களை பாதுகாத்திருக்கிறார், அவருடைய உடம்பை பாதுகாத்திருக்கிறார், அவர்களுடைய உடம்புல இந்த மாற்றமும் வரவில்லை, பலகீனம் ஏற்படவில்லை, படுத்து எழும்பியது போல் வந்திருக்கிறார்கள். இதை கண்டு ஆச்சரியப்பட்டு ஆறாமரப்பட்டு மக்கள் எல்லாம் அந்த அற்புதமான இளைஞர்களை பார்ப்பதற்காக வர முயற்சி செய்கிறார்கள். வருகிற போது குறித்த அந்த இளைஞர் சொல்கிறார், நீங்கள் எல்லாம் வந்தால் பழைய மண்ணுடைய ஆட்கள் வருகிறார்கள் என்ன சகோதரனம் பயந்துருவாங்க, நீங்கள்லாம் இருங்க, முதல்ல நான் போய்த்து உள்ள போய்த்து அவங்களுக்கு செய்தியை சொல்றேன், இப்படித்தான் நாங்கள் 300 வருஷம் தூங்கியிருக்கிறோம், நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கிறது, பழைய அரசர்களை இப்போது நல்ல அரசர்கள் இருக்கிறார்கள் என்கிற செய்தியெல்லாம் நான் சொல்லுவோம், நான் போய் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு இந்த இளைஞரும் போகிறார். போனதும் அவர்கள் அவரும் சேர்ந்து படுத்து விடுகிறார்கள், அப்படியே அவர்கள் மரணித்து போகிறார்கள். அல்லாஹு தஆலா 300 வருஷத்துக்கு பிறகு அவர்களை எழுப்பி அந்த செய்தியை உலகம் அந்த அன்றைக்கு வாழ்ந்த மக்களுக்கு தெரிய செய்துவிட்டு மீண்டும் அவர்களை உண்மையாக மரணிக்க செய்து விட்டார். எதுக்காக என்று சொன்னால் இறந்தவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் காட்டுகிறான். சத்தியத்துக்காக உண்மைக்காக அல்லாஹ்வுக்காக தங்களுடைய உலக வாழ்க்கையினுடைய இன்பங்களை எல்லாம் திறந்து சென்ற அந்த இளைஞர்களுடைய வெற்றி அல்லாஹ்வுத்தாலா காட்டுகிறான். பெரிய அரசாட்சி, பெரிய மன்னன்,
நீங்கள் வராவிட்டால் உங்களை கொன்று விடுவோம் என்று சொன்னான். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்னா, குகையிலே போய் அவர்களை தூங்க வைத்து அவர்களை பாதுகாத்து மண் அழிஞ்சி மண்ணோடு மண்ணா போனதுக்கு பிறகு அவர்களை உயிர்ப்பித்து அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்துக்கு அவர்களை அடையாளப்படுத்தினான். பிறகு அந்த மக்கள் இந்த இடத்துல என்ன செய்வது என்று யோசித்தார்கள். சிலர் அந்த இடத்துல இவர்கள் இருந்த அந்த குகையிலே நாங்கள் ஒரு பள்ளியை கட்டுவோம் என்று சொன்னார்கள். சிலர் அவருடைய கபர்களை கட்டுவோம் என்று சொன்னார்கள். நீங்கள் யூடியூபிலே சென்று இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்கிற இவர்கள் தங்கிய இடத்தை தேடி பார்க்கலாம். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وأفضل الصلاة وأتم التسليم على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا يوم الدين. أما بعد، حياكم الله تعالى من أمام أحد المعالم الهامة في تراث الإنسانية كلها وفي ديننا الإسلامي حصرا، في منطقة الرجيب أو الرقيم. الرقيم، أم حسبت أن أصحاب الكهف والرقيم كانوا من آياتنا عجبا. ونحن الآن نقترب من كهف أصحاب الكهف على أحد الأقوال. بسم الله، الحمد لله، والصلاة والسلام على رسول الله. بسم الله يا رب. صحبتنا سعادة أستاذنا الدكتور عزة العوة حفظه الله تعالى، أستاذ علم الكلى وأمراض الكلى في الجامعة الأردنية في عمان، وقد صحبنا إلى هذا الموضع. ما شاء الله تبارك الله، لا قوة إلا بالله. يا رب يا رب. الكهف وأصحاب الكهف يا رب. نريد أن نتشرف بالاطلاع على تفاصيل هذا المكان. السلام عليكم ورحمة الله. كيف الصحة؟ الله يبارك فيك ويسلمك، جمعة مباركة إن شاء الله. بسم الله الرحمن الرحيم. سبحان الله العظيم. هذا محراب المسجد اللي انبنى. هذا محراب المسجد اللي انبنى. اللي بناه لنتخذن عليهم مسجدا. طيب شوف نوعية الأرض. هي هون طبعا بعض الآثار. سبحان الله. البيزنطية. نعم. بس هذا هو مسجد في شكل. نعم نعم. تفضل يا سيدي. بسم الله. هي عند طريق المغار. الكهف الأسفل. هذه الشمس اللي تجي بتزاور عنه. سبحان الله. وترى الشمس إذا طلعت تزاور عن كهفهم ذات اليمين، وإذا غربت تقرضهم ذات الشمال. سبحان الله العظيم. سبحان الله. السلام عليكم ورحمة الله وبركاته، جمعة مباركة إن شاء الله. الله بارك الله فيك. الله يبارك فيك ويسلمك، أكرمكم الله. بسم الله. سكر. سبحان الله العظيم. لنتخذن عليهم مسجدا. سبحان الله. إذا يقال أن هذا باب أصحاب الكهف. والآن يتقدم المؤذن الكريم لفتح باب الكهف. شوي شوي شوي. يلا يا اخوان تفضلوا عشان تسمعوا الشرح. شوي شوي دقيقة. شوي شوي. يلا بس. بسم الله. بسم الله. بسم الله. السلام عليكم ورحمة الله وبركاته. سبحان الله. سبحان الله. سبحان الله.
تماريخ الوضوء قد وفر عليها في ساحة المسجد من عهود شتى بعدهم. هنا كانت تأتيهم الشمس. لو سمحتوا توقفوا التصوير شوي، خليني اشرح لكم عن الكهف واللي بده يصور بعد الشبح. تفضل. تسجيل الشبح ممنوع من الوزارة. إذا هنا توجد سبعة قبور جمعت عظامها في هذا الموضع. جمعت في هذا الموضع كما ترون أيها الأحباب. نحاول الآن أن نصورها لكم قدر المستطاع. سبحان الله كما ترون جمعت في هذا القبر ونقشت الآيات من سورة الكهف. سبع قبور أساسية. هذا الموضع آخر ما جدد فيه في عهد سيدنا صلاح الدين الأيوبي رحمه الله تعالى. بسم الله. والآن نتجه إلى خاتم سيدنا صلاح الدين الأيوبي. نعم هذا هو خاتمه رحمه الله. وهذه أحواضه هنا. وهذا الحجر المنقوش. وهذه قبور فارغة ليس فيها شيء، وإنما نقلت العظام جميعها إلى هذا الموضع. وهنا كان ينام أصحاب الكهف. بارك الله فيك، شكرا لك. طيب جزاك الله خير. تمام جميل، جزاك الله خيرا. تظهر الآن عظامهم، عظام أصحاب الكهف. اليونسكو عمل عليها دراسة تبين عظام ما يقارب 2000 سنة. نعم. فهل هي عظامهم أو ناس في فترتهم؟ الله أعلم. نعم جزاكم الله خيرا. وهنا كانوا يبيتون يقلبهم الله تعالى ذات اليمين وذات الشمال. وهنا تزور الشمس عنهم وتأتي إليهم. سبحان الله، تدخلهم الشمس في الصباح الباكر من هذه الجهات. وفي نهاية اليوم تأتي الشمس من هذه الجهات. وكلبهم باسق ذراعيه بالوصيد عند الباب، يعني الكلب يحرسهم عند الباب. سبعة وثامنهم كلب. الكنائس والصوامع كما ترون. ولو كان شيء في المسجد الله عز وجل كتب، لكن الله عز وجل قال مسجد، إذا هو مسجد، والمساجد موجودة قبل سيدنا محمد، دليل ذلك المسجد الحرام والمسجد الأقصى، والله أعلم. حضرتك الاسم الكريم؟ أنا محمود. والنعم. والنعم. محمود شو؟ أهلا وسهلا ونعم، حياكم الله، تشرفنا بلقائكم. الله يجزيكم خير على الشرح الطيب، بارك الله فيكم. والآن أستودعكم الله، والسلام عليكم ورحمة الله وبركاته. ندخل من عتبة الكهف. على القول الراجح والمسألة خلافية، وفوقهم بني المسجد. قال الذين غلبوا على أمرهم لنتخذن عليهم مسجدا. أما هذا المسجد الذي أمامنا مباشرة فهو مسجد أموي. السلام عليكم ورحمة الله وبركاته. هذا مسجد أموي، وهذا محرابه. يا الله، بسم الله. كما ترون هذا محرابه. وأما المسجد الذي بني عليهم فهو هذا، وهذا باب الكهف كما رأينا. والآن نحاول أن نصعد بمشيئة الله تعالى إلى موضع المسجد الذي كانوا فيه. والآن نمر إلى الأعلى. يا الله، بسم الله. نتجه إلى المسجد القديم الذي كان قد بني عليهم. هنا كما ترون
السلام عليكم ورحمة الله وبركاته. كما ترون أيها الأحباب، يا رب، من هنا تدخل الشمس صباحا إليهم كما قد قدمنا. وهنا محراب المسجد وأعمدته. كما رأيتم أيها السادة، وهذا هو المحراب. وتحتنا المسجد الأموي الذي بني، ومن هنا باب الكهف نفسه كما ترون. هنا هذه جهات الأعمدة الأربعة. إذن المنطقة منطقة الرقيم التي ذكرت لنا في كتاب الله تعالى، وهذا اسمها اليوم في منطقة عمان. سبحان الله العظيم. إذن كما ترون أيها الأحباب، يفترض أن الكهف الآن مباشرة تحتنا. تحتنا انظروا، هذه الأعمدة التي أقيمت في المسجد الذي بني عندهم. بارك الله فيك أيها الليث، احذر يا بنيتي، احذر. بسم الله بسم الله. إذن أكرمنا الله تعالى بأن وقفنا على تفاصيل هذه المواضع التي قد ذكرت لنا في كتاب الله تعالى. والعلم في التحقيق عند الله، العلم عند الله، وإنما نحن نسعى في الأرض نبحث في هذه الدنيا عن ما رجح ثبتانه. فليس كل شيء وقفنا عليه معلوما علم يقين، لا، لم نقل بذلك قط. بسم الله. انظروا أيها الأحباب إلى طبيعة الأرض. انظروا، انظروا هنا. بسم الله. لا أدري أهي مقابر أو أي شيء هي، لا أدري حقيقة. ولكننا نحمد الله أن قدرنا ويسر لنا أن وصلنا إلى هنا. انظروا، أغلق الكهف وانتهت أوقات الزيارة، ونحن الآن يوم الجمعة 15 من شهر شوال لعام 1439 لهجرة الحبيب المصطفى. وقد قرأنا سورة الكهف هذا اليوم، ونحن الآن في ساعة الإجابة. فنقول: نشهد أنكم قد أديتم الأمانة وبلغتم الرسالة ونصحتم الأمة وجاهدتم في الله حق الجهاد، جزاكم الله عنا خير الجزاء، وجمعنا بكم في مستقر رحمته. أصحاب الكهف وأصحاب القرية وأصحاب البروج، أتباع ثيميون الموحد، هم نماذج مشرقة بين سيدنا عيسى وسيدنا محمد صلى الله عليه وسلم. في 600 سنة لم يكن فيها نبي، كما أخبر صلى الله عليه وسلم أنه ما معناه ليس بيني وبين أخي عيسى نبي. وقد ضرب الله لنا وخلد أمثال هؤلاء المؤمنين الموحدين، أتباع ثيميون الذي ذهب إلى نجران، وكان قومه هم أصحاب الأخدود بعد ذلك الذين حرقهم ذو نواس الحميري، وأتباع أصحاب الكهف الذين دخلوا فرارا بدينهم فناموا 309 سنين، وأصحاب القرية الذين قصهم الله علينا في سورة ياسين، وأصحاب آريوس الأريسيون الذين كان لهم باسمهم بئر في مدينة الحبيب المصطفى في قباء يسمى بئر أريس، وباسمهم باسمهم كان النبي صلى الله عليه وسلم يكتب كتبه إلى الملوك والعظماء وأباطرة الكون في وقته. أما بعد، من محمد رسول الله إلى كسرى عظيم فارس، إلى قيصر عظيم الروم، إلى النجاشي عظيم الحبشة، إلى المقوقس عظيم مصر،
أسلم تسلم، أسلم يؤتك الله أجرك مرتين، وإلا تفعل فعليك إثم الأريسيين الفلاحين أتباع آريوس الذي رفض أن تدخل الأقانيم الثلاثة إلى الدولة الرومانية، واعترف بأن سيدنا عيسى عبد الله ورسوله وكلمته ألقاها إلى مريم العذراء البتول وروح منه، فجزاهم الله عنا خيرا ورضي عنهم وألحقنا بهم على خير، فهم شموس الهدى، وإن أمة الإسلام قد جاءت على دينهم نصرة للحق الذي كانوا عليه، وخلد الله ذكرهم ورفع شأنهم، ونحن نترضى عليهم ونسأل الله أن يحشرنا معهم، والحمد لله رب العالمين. وهنا نقف على مجاري المياه التي ذكرها الإمام الواقدي في كتابه فتوحات الشام. وصلنا إلى الكهف في المساء، وكان قرب الكهف عين ماء، فتوضأنا وصلينا ثم نمنا في ذلك المكان، وفي الصباح توجهنا إلى بلدة الجنان قرب عمان. هذه هي مجاري عين المياه، ما زالت شاهدة حتى يومنا هذا. هذا هو الحوض، وهذه آثاره، هذا مجرى العيون هذه، وهنا مجامعها. هنا مر الإمام الواقدي صاحب كتاب المغازي، وهو يرى أن هذا الموضع هو موضع أصحاب الكهف كما قدمنا، وهذا قول راجح، وهناك أقوال أخرى لا نضحضها، والعلم عند الله. ونعيد عليه حتى ما إن شاء الله. بسم الله يا رب. قبور بيزنطية وردت قصتهم في القرآن الكريم، وردت قصتهم في كتاب الله المجيد. سبحان الله العظيم، سبحان الله العظيم، الحمد لله. الإسلام خاتم الأديان، وهو الذي يحمل على عاتقه تمجيد وتكريم أهل الإيمان في كل عصر وزمان، وقد كان ذلك بفضل الله تعالى. هذا هو بابهم، ونستودعهم الله العظيم، والحمد لله من قبل ومن بعد، ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم، وحسبنا الله ونعم الوكيل. جزاك الله خيرا، الله يحفظك. السلام عليكم. وهذا مسجد حديث وقيمة، وكتب في محرابه: نحن نقص عليك نبأهم بالحق، إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى. جزاك الله خيرا. بسم الله. مسجد كهف أهل الكهف. هذا الياسمين، الله الله، ما أطيبه. هذا مسجد كهف أهل الكهف، هذه ساحته وصحنه. والآن ندخل إلى المسجد نفسه. بسم الله. ولسنا في وقت صلاتنا الآن، فلا يزال على المغرب وقت، حوالي 50 دقيقة. هذا مسجد كهف أهل الكهف. سبحان الله. الإسلام هو الدين الخاتم، جاء ليكرم الأديان ويثبت من صح منها في عبادة الله وحده، من نصرانية ويهودية وحنيفية سمحة. فأثبت الرب الواحد وهو الله سبحانه، وأثبت النبوة للأنبياء والمرسلين، ولم يطرهم حتى يؤلههم كما فعلت النصارى.
لا تطروني كما أطرت النصارى ابن مريم، إنما أنا عبد، فقولوا عبد الله ورسوله، وهذا هو الدين الذي لا يقبل الله سواه، ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين. وسطية وقوة وثبات وحجة ومحجة وطريقة واضحة لا تقبل زيغا ولا فسادا. هذا هو الدين العظيم، ونحن نقف على تخومه في كل مكان نحاول أن نفهم ديننا، ونحمد الله أن جعلنا مسلمين، ونسأله أن يتوفانا مسلمين ويحشرنا مع الصالحين، والحمد لله رب العالمين. ஒரு அற்புதமான குகை நடுவுல ஒரு பெரிய ஒரு இடம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதை சொல்லி காட்டுகிறான். அவர்கள் இருந்த இது அடையாளங்கள் அந்த இன்றும் அது நிச்சயமாக இருக்கிறது. குர்ஆனுடைய வரலாறு உண்மை என்பதை சொல்வதற்கான அத்தாட்சியாகவும் அது இருக்கிறது. ஏன்னா குர்ஆன் சொன்னது உண்மைங்கிறதுக்கான அடையாளமா போகுது. இந்த இளைஞர்கள் போனது தங்கியது எல்லாம் ரசூல்லாக்க தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு மக்கால இருக்கிறாங்க, அந்த விஷயமே நபி அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க படிக்காதவங்க, அந்த ஊர் மக்களும் இந்த மார்க்க சம்பந்தமான விளக்கங்கள் இல்லாதவங்க, ஒன்றுமே தெரியாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சம்பவத்தை சொல்லி இருக்கிறாங்க. அவங்க சொல்லல, குர்ஆன்ல சொல்லி அவங்க சொல்லி இருக்கிறாங்கன்னா, குர்ஆன் வந்து அல்லாஹ்வுடைய வேதம் தான், முகமது நபியால உருவானது இல்லை, அவங்களுக்கு இது தெரியாது, இதெல்லாம் மறைவான ரகசியங்களோட சம்பந்தப்பட்டது, அண்மை காலங்களில் தான் அந்த அவங்க இருந்த குகைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது, அவங்க கையில ஒரு ஏடு வச்சிருந்தாங்க, அந்த ஏடு கூட அண்மையில கண்டுபிடிக்கப்பட்டு அதுல அதாவது இஸ்லாத்தினுடைய உண்மை தன்மைகளை நிரூபிக்கக்கூடிய பல செய்திகள் வந்து இன்றைக்கு அது சமூக வலைதளங்களில் பகிரங்கமாக இருக்கிறது. எனவே அன்புள்ள பிள்ளைகளை, நாங்கள் ஒன்றை விலகிக் கொள்ள வேண்டும். அதுதான் ஆற்றல் உள்ளவன். நாம் இறந்ததுக்கு பிறகு மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவோம். இதைத்தான் நான் ஏற்கனவே சொன்ன கழுதை சம்பந்தமான சம்பவமும் இந்த நாயோடு சம்பந்தப்பட்ட சம்பவமும் சொல்லி காட்டுது. இந்த நாயையும் பாருங்கள், நல்லவர்களோடு தொடர்பு கொண்டதினால் குர்ஆனில் இடம் பிடித்து விட்டது. நாமும் நல்லவர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும். ஈமானிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நாங்கள் நம்ப வேண்டும். அல்லாஹ்வை நம்புகிறவர்களை அல்லாஹு தஆலா கைவிட மாட்டான். இந்த அம்சங்களை நாங்கள் புரிந்து கொள்வோம். இந்த இளைஞர்களைப் போல நாங்கள் அல்லாஹ்வை நம்பி அதிலே உறுதியாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவியும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சம்பவத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள்.